பார்த்தீங்கன்னா 40% ஆஃபர் விட்டுருக்காங்க. அது இன்னைக்கு மட்டும் தான் இன்குபேட்டரில் கில்ஸ் பார்க் ஷினோபி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த இன்குபேட்டர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 40% விட்டுருக்காங்க. நம்ம எடுக்க போகிறோமா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேமரா இப்போ எடுக்கிறீங்க, முன்னாடி எடுக்க வேண்டியது, முன்னாடி எடுத்தால் நம்ம டைமண்ட் தாங்க வேஸ்ட்டு, அதனால் நம்ம இப்போ எடுக்கிறோம். அண்ட் தென் நேற்று நம்ம லைவில் வந்து ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருந்தோம் கிராண்ட் மாஸ்டர் லீக்க, பட் நம்மளால் டீம் செட் ஆகாதனால நம்மளால் அதை முடியல. இருந்தாலும் நம்ம சும்மா முயற்சி பண்ணி என்னைக்காக போக முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, மொதல் இன்குபேட்டருக்குள்ளே போயிடலாம். இன்குபேட்டரில் போயிட்டு நம்ம எத்தனை ஸ்டோன் நம்மக்கிட்ட இருக்குது, எத்தனை மேப் இருக்குது நம்ம பார்த்துடலாம். அன்றைக்கே நமக்கு வந்து 5 வாட்சர் வச்சு நமக்கு ஒரு மேப்பு கிடச்சிச்சு. அதனால் அந்த மேப்பை நம்ம வச்சுருக்கிறோம். ஏற்கனவே ஒரு மேப்பு 5 ஸ்டோன்னு கிடக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது எடுக்க முடியாது. ஒரு ஸ்பின்னை போடலாம், 5 ஸ்பின்னை போட்டேன். ஃபஸ்ட்டு இதாக கொடுக்குறாங்களான்னு பார்த்தேன். நான் இதான் தர மாதிரி தெரியல, பாருங்கள் இப்படி தான் பண்ணானுங்க. நான் அந்த 1000 டைமுக்குள்ளே இது எடுத்துட முடியுமான்லாம் பார்த்தா எடுக்க முடியும். முடிஞ்சுதான் என்னென்ன வீடியோவில் பார்க்குறோம். முடிஞ்ச அளவு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சீக்கிரமாக 1K நம்ம அடிச்சிடலாம். நம்ம அதுக்கான முயற்சியும் குடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டு எப்படி அதை மேப்பை தவிர மற்ற இடத்துலையும் போய் உழுது பாருங்கள். இப்படி தான் என்னை பண்ணிட்டு இருந்துச்சு. ரொம்ப கடுப்பேற்றிச்சு இதில் இந்த ஈவெண்ட்டு. நான் இதை எக்ஸ்டிமேட்டுக்காக தான் ஆக்சுவலாக அந்த டைமண்ட்ஸ் நான் வச்சுருந்தேன். சரி பார்த்தேன், இது இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் கில்ஸ் ஏதோ ஏதோ எஃபெக்ட்லாம் இருக்குது இதில் போட்டுருந்துச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம் கையோட அப்படின்னு நினச்சி இதுக்கு நான் ட்ரை பண்ணது. எக்ஸ்டிமேட் கூட 30 நாள் டைம் இருக்கும். இது பட்டுன்னு போயிடும். இன்னையோட லாஸ்ட் நாள், இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குன்னா இதை நான் ட்ரை பண்ணேன். கிடைக்குதா இல்லையா, கிடைச்சா லக்குன்னு சொல்லி இந்த 1000 டைம் தான் என்னோடய எய்ம். அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். கிடச்சி தான் பார்த்தா அப்பயும் பாருங்கள் மேப்பை தவிர மற்ற எல்லாம் உழுந்துச்சு. இப்போ ஒரு மேப் உழுவோம்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில். இந்த உழுந்துச்சு பாருங்கள், 2 மேப்பை கிடச்சிச்சு. நானும் ரொம்ப பார்த்துக்கிட்டேன். சரி ஓகே சூப்பர்பா மேப் ஒன்று கொடுத்தேன். சரி ஓகே இதுக்கப்புறம் தர மாட்டானுங்க, ஒன்று ஒரு 2 ஸ்பின்னை போட்டு தரலைன்னா கம்மனு க்ளோஸ் பண்ணிட்டு ஏதாவது செகண்ட் லெவல் காஸ்ட்யூம் எடுத்துலாம்னு நினச்சேன். சரி ஒன்றும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நம்ம நெட்ஒர்க் வேறு சரியில்லை. சரி நெட்ஒர்க் சரியில்லைன்னு நம்ம மொபைல் டேட்டா மாற்றி விட்டு, சரி ஓகே இதை வந்து மாற்றி விட்டு கிளிக் பண்ணி அடித்து பார்த்தேன். அப்போயாவது கொடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் போட்டேன்னா இது பண்ணால் ஒரே அது பக்கத்தில் ஸ்டோனுக்கு தவிர அந்த இது பாருங்கள் பேட்சஸில் உழுவுது. 2 வாட்டி பேட்சிலே போய் உழுந்துச்சு. இப்படி தான் ரொம்ப போட்டு வெறுப்பேற்றுது. ஸ்டோனு இது கொடுக்காமல் வெண்ணெய் வெறுப்பேற்றினானுங்க. சரி ஒன்று 2 ஸ்டோனு ஒரு மேப் கிடைக்கணும், அது கட்டிதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கல, ரொம்ப வெறியேற்றிட்டானுங்க. இங்கே பாருங்கள் வெறும் அந்த பேட்சஸாக கொடுத்து நீ அப்புறம் பேட்சஸ் எவன் கேட்டான், அப்படியே பேட்ச் பேட்சாக போய் நின்றுச்சு. ரொம்ப வெறுப்பேற்றிருச்சாங்க பாருங்கள், ரொம்ப கடுப்பாக கலப்பிருச்சு. கண்டிப்பாக ரொம்ப வயிற்றுச்சலாக போச்சுங்க பாருங்கள், எப்படிலாம் பண்ணுறானுங்கன்னு அந்த வேதியில் ஓவா. ஓகே ரைட்டு, இங்கே பாருங்கள் இப்படி அப்பயும் போய் உழுவில் இதே மாதிரி தான் போயிட்டு இதுவாக ஆகுதுங்க பாருங்கள். இப்போ ஏதாவது உங்களுக்கே பாருங்கள் என் மனசாச்சிருக்குதா. ஒன்றும் வந்து 2 ஸ்டோனு ஒரு மேப்பு கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பாடுபடுற பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டோன் அடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த சுற்றில் ஒரு ஸ்டோன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சுற்றில் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த சுற்றில் அடுத்த சுற்றுலையா தெரியல. இதோ அந்த சுற்றில் தான் ஸ்டோன் அடிச்சிச்சு. சரி ஓகே 6 ஸ்டோனு 2 மேப். ஒன்று ஒரு ஸ்டோனு ஒரு மேப் அடிக்கிச்சுன்னா ஒன்றும் 100 டைமண்ட் தான் இருக்குது. இது எனக்கு கச்சிருமா கச்சிருமான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். கண்டிப்பாக இது கிடைக்குமாலே கரெக்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. இப்போ பாருங்கள் இன்னும் 100 டைமண்ட் தான் இருக்குது. இந்த ரவுண்டில் எனக்கு கிடைக்காது. இந்த 100 டைமண்ட் எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு ஸ்டோன் கச்சிச்சு சூப்பர் சூப்பர். அங்கே பாருங்கள் ஒரு மேப் கச்சி பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. அதாவது கடைசி டைமண்டில் எனக்கு டாப் அப் பண்ண வைக்காமல் என்னை வேறு லெவலில் இது பண்ணி முடிச்சானுங்க. ஆக்சுவலாக அது 3 மேப்பு 7 ஸ்டோனு பர்ஃபெக்டாக கச்சிச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்களே. ஓகே டாப் இன்குபேட்டர் ட்ரெஸ்னால் சும்மாவா, சரி சமாதான். ரெண்டு பாய் கேள் ரெண்டுத்துக்குமே போடலாம், எதுவும் முன்ன மாதிரி இல்லாமல். ஸோ அது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போய் போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லக்கராயில் எங்கடா அது லக்கராயில். ஓகே இன்குபேட்டருக்குள்ளே போயாச்சு. போயிட்டு போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு ஒயிலட் கலர் மட்டும் தான் பிடிச்சி, அது எந்த கலரும் பிடிக்கல. அதனால் ஒயிலட் கலர் தான் எய்ம் பண்ணேன். ஸோ சூப்பராகவே இருக்குது. நம்ம தலைவனுக்கு பாய் காஸ்ட்யூம்க்கு செட் ஆகுதோ இல்லையோ, எனக்கு ஏழுக்கு இது செம்மையாக செட் ஆச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் நல்ல ஒரு விஷயமா தான் நல்லா இருக்குது ட்ரெஸ். நல்லா இதில் ஏதோ எஃபெக்ட் வேறு இருக்குதுன்னு அதில் போட்டிருக்குது. அங்கே பாருங்கள் அந்த இதில் பண்டில் ஏதாவது. ஓகே இது கிளைம் பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன் போடு, தக்கிட்ட தக்கிட்ட போடு, தக்கிட்ட தக்கிட்டன்னு போட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணியாச்சு. ஓகே ரைட் ரைட் ரைட்டு, தலை இதுலேயே ஃபுட்பால் தான் ஆடுவான் போல். ஓகே இது அப்படியே ரொம்ப நாள் வெறிக்க வெறிக்க பார்க்க வேண்டியதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு 1000 நேமனு பிடிங்கிருக்கானுங்க, இதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே இதை கிளைம் பண்ணதுக்கு முதல்ல வேலெட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கலாம். வேலெட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே இது வெக்டஸ்டர் வந்துகிட்டு இருக்குது. ஓகே ரைட்டு டன்னு 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 இதை ஓகே க்ளோஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 0 பேப்பு 0 ஸ்டோன் ஆகிட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, ட்ரெஸ் எடுத்துகிட்டு மேலே நம்ம அது போதும். அடுத்து வர எம்பி ஃபை நான் எடுக்க போகுது. ஏன்னா எங்கிட்ட எம்பி ஃபை நல்ல பவரோட எம்பி ஃபை இருக்கிறதுனால நான் அதை ட்ரை பண்ணலை. அதுக்காக இதை நான் இப்போ எய்ம் பண்ணி இதே நான் எடுத்துட்டேன் ட்ரெஸ்ஸையே.
ஓகே இது எடுத்து எதுவுமே தரமாட்டானுங்க, வேலெட்டில் இருக்க எதுவுமே நம்ம பர்மனெண்ட் கொடுக்க மாட்டோம், அது எதாவது ரேராக தான் கொடுப்பாங்க. சரி சும்மா திறந்து விடுவோம், இது நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்கேன் ஆயிடுச்சு, ஓகே இதுதான் நம்ம எஃப்எஃப் டோக்கனாக மாறிடும். எல்லாம் திரும்ப நம்மகிட்ட எஃப்எஃப் டோக்கனாக மாறிச்சு. ரைட்டு விட இப்போ பண்டில் ஓப்பன் பண்ணிடலாம். பண்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மென் கிரிட்டேரியா மீட்ஸ் ட்ரை இட்ஸ் அவுட் இன் மேட்ச். இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மேட்ச்சில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நீங்கள் சுடும் போது ஏதோ ஒரு எஃபெக்ட் வருமா, சரி பார்க்கலாம். மேட்ச்சில் போய் நான் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன் ஏதாவது வீடியோவில். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை எக்யூப் பண்ணி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம ப்ளூ கலருக்கு டாட்டா சொல்லிட்டு ஒயிட் கலர் கொஞ்சம் நானும் போட்டுக்கலாம். ஓகே ப்ளூ தான் நம்ம ஃபேவரட், ப்ளூ வயலட் எல்லாமே நமக்கு ஃபேவரட் தான். இந்த கலரில் இருந்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால வயலட்டில் ஒரு எய்ம் பண்ணி எடுத்தேன். ப்ளூ அப்போஸ் எனக்கு கிடைக்கலாம், ப்ளூ தான் எடுத்துருப்பேன். ஒரு ஏழு மேப்பு, ஏழு ஸ்டோனு ஒரு மூணு மேப்பு கிடச்சினால கண்டிப்பாக இதை நான் எடுத்துட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது பாருங்கள், அந்த பேக் பேக் கழட்டிகிட்டே காட்டிக்கலாம் போல. சரி ரைட்டு பேக் பேக் கழட்டாமல் காட்டிட்டேன். ஓகே நல்லாயிருக்கு, ஃபேன் சுற்றுது, சூப்பர்பாகவே இருக்குது, நல்ல ஒரு அருமையாக இருக்குது. முடிஞ்சாலும் இவங்க சப்போர்ட்டை கொடுங்க, வர வர சப்போர்ட் சரியாக கிடைக்க மாட்டேது எனக்கு. அவங்களால முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை ஏன் எதுக்கு ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ண, அது நீ சப்ஸ்கிரைபே பண்ண தேவையில்லை. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லபடியாக ஷேர் பண்ணி நல்லா ரீச் பண்ண விடுங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவால் தான் நான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி கேர்ள் காஸ்ட்யூமை மாற்றி நம்ம பார்த்துடலாம், எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு. சூப்பராக கேர்ளுக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக அந்த ட்ரெஸ் மேட்ச் ஆச்சு. பாய்க்கு மேட்ச் ஆச்சோ இல்லையே தெரியல, கேர்ளுக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப பிடிச்சி பிடிச்சி கேர்ளுக்கு பர்சனலாகவே நல்லா அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இது கேர்ளுக்கானே ரெடி பண்ண மாதிரி இருக்குது, ஸோ நல்லபடியாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது, அதனால் சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த ட்ரெஸ்ஸை பற்றி ப்ரோ ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகேவா காய்ஸ், லைவ் வந்து இனிமேல் டோர்னமெண்ட் லைவ் நடத்த போகிறேன், அதுலேயும் நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணலாம். ஓகேவா காய்ஸ், பை பை, ஹேவ் எ கிரேட் டே.